அன்பானவர்களே, இந்த நாட்களிலே தேவன் தமது குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி எப்படி உலகத்தில் மக்களை துக்கத்திலிருந்து சந்தோஷத்துக்குள் நடத்தினார், பாவத்திலிருந்து பரிசுத்தத்துக்குள் நடத்தினார் என்பதை குறித்து எல்லாரும் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது நாமும் கூட இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவை ஆராதித்து மகிமைப்படுத்தும்படி வந்திருக்கிறோம். மெய்யாகவே கர்த்தர் உங்களை அந்த மெய்யான ஆசீர்வாதங்களால் நிரப்புவாராக. இன்றைக்கு கர்த்தருடைய செய்தியை கேட்க நம்முடைய கவனங்களை திருப்புவோம். முதலாவது லூக்கா சுவிசேஷம் 1:26 முதல் 38 வரைக்கும் மைக்கேல் வாசிக்கும் பொழுது நீங்கள் அதை கவனமாய் கவனிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். லூக்கா 1:26-38 வரை. ஆறாம் மாதத்திலே காப்ரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமம் உள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே, வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவ தூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி என்னப்பட்ட அவளுக்கு இது 6 தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். இந்த வசனங்களை நாம் கவனித்துக் கொண்டிருந்த பொழுது இங்கே ஒரு குறிப்பிட்ட வசனத்தை உங்களுக்கு நான் முக்கியப்படுத்தும்படியாக விரும்புகின்றேன். 30 தயவாய் கவனியுங்கள். தேவ தூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்றாள். இந்த சரித்திரம் நாம் ஒரு விசை கூட நினைவு கூறும்படி எல்லா வசனங்களும் உங்களுக்கு முன்பாக வாசித்தோம். இதிலே குறிப்பாக மரியாள் என்கிறதான ஒரு பெண்மணியை தேவ தூதன் தேடி வந்து அவளிடத்தில் பயப்படாதே என்ற ஒரு வார்த்தையை சொன்னான். ஹலேலூயா. பயப்படாதே என்ற ஒரு வார்த்தையை சொல்ல இங்கே முக்கியமாக 2 காரணங்களை நாம் இந்த வேத பகுதியிலே பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1, கன்னிகையாயிருந்த மரியாள் இதுவரைக்கும் தேவதூதன் வந்து பேசினதை அறியாதிருந்த அல்லது அந்த அனுபவத்தை பெறாதிருந்த ஒரு மரியாள் திடீரென்று தேவதூதன் வந்து நிற்கும் பொழுது அவளுக்குள் ஒரு வித பயம், அந்த பயத்தோடு கலக்கத்தோடு அவள் இருக்கின்றாள். குறிப்பாக அந்த இடத்திலே தேவதூதன் சொல்லும் பொழுது சொன்னான், பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்கிற வார்த்தைகளை அறிமுக வார்த்தைகளாக பேசினான். ஏன் அப்படி பேசுகிறான்? இவளுடைய பயம், ஐயோ, இதுவரை இல்லாதபடி திடீரென்று ஒரு தேவதூதன் வந்து என் வீட்டில் நிற்கிறாரே, என் கண்முன் ஒரு தூதன் வந்து நிற்கிறாரே, என்ன ஆகுமோ, எதற்காகவோ தேவன் ஏதாகிலும் கோபப்படுவாரோ, எனக்கு ஏதாகிலும் மோசமாக வந்திருக்கிறதோ என்று சொல்லுகிற ஒரு பயம் மனுஷனுடைய உள்ளத்திலே வரக்கூடும். ஆகவே முதலாவதே சொல்லப்பட்டிருக்கிறது, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். நீ தேவனிடத்தில் கோபத்தை பெறவில்லை, நீ தேவனிடத்தில் என்ன பெற்றிருக்கிறாய், கிருபை பெற்றிருக்கிறாய். ஆகவே நான் வந்ததை குறித்தும் நான் சொல்ல போகிறதை குறித்தும் நீ என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஹலேலூயா. இன்றைக்கு அநேக
தேவனை நேசிக்கிறார்கள். ஆனால் தேவன் உங்களை சந்திக்க விரும்புகிறார் என்று சொன்னால் எத்தனை பேர் அதை விரும்புவார்கள்? இன்றைக்கு சிந்தித்து பாருங்கள். இயேசுவை நேசிக்கிறார்கள், இயேசு உங்களை சந்திக்க போகிறார் அல்லது இயேசு வரப்போகிறார் என்று சொன்னால் ஒவ்வொருடைய உள்ளமும் எவ்விதமாய் சிந்திக்கும்? அநேகர் இப்படித்தான் பரலோகமே என் சொந்தமே என்று பாடுவார்கள். பரலோகத்துக்கு போகிறாயான்னு கேட்டா இப்ப வேண்டாம், கொஞ்ச நாள் தாண்டி வர்றேன்னு சொல்லுவார்கள். பாருங்கள், ஒரு பக்கம் அவைகளை நாம் விரும்புகிறோம், ஆனால் மறுபக்கம் ஒருவித பயம் மனிதனுக்குள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆமென். தேவ தூதன் வரும்பொழுது தேவதூதன் என்னை சந்தித்தார்னு சொல்லுகிறது மகிழ்ச்சி, ஆனால் அப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கும் பொழுது மனிதனுக்கு என்ன உண்டாகிறது? பயம், பயம். மனுஷீகம் இப்படிப்பட்டதுதான். ஒரு பக்கம் விரும்பிக் கொண்டிருப்பான், ஒரு பக்கம் பயந்து கொண்டிருப்பான். ஆனால் தூதன் வந்து சொல்லுகிறான், மரியாளே நீ என்ன செய்யாதே, பயப்படாதே, நான் உன்னை பயப்படுத்துவதற்காக வரவில்லை, நீ தேவனிடத்தில் பெற்ற கிருபை அறிவிக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன், உன்னை பயப்படுத்துகின்ற விசேஷத்தை சொல்ல நான் வரவில்லை, உன்னை மகிழ்விக்கின்ற பாக்கியத்தை சொல்ல நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. பயப்படாதே என்று அவளுக்கு தைரியம் சொன்னான். இரண்டாவது, அவன் பயப்படாதே என்று முதலாவதே சொல்ல முக்கிய காரணம், அவன் சொல்ல போகிற நற்செய்தி நற்செய்தியாக இருந்தாலும் மரியாளை அது ஒன்று ஒரு அசைக்கக்கூடிய ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு செய்தி தான். அவன் சொன்ன செய்தி, இதோ நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், பெரியவர், அவர் உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தர் அவருக்கு தாவீதுடைய சிங்காசனத்தை கொடுப்பார், யாக்கோபுடைய குடும்பத்தாரை அவர் அரசாளுவார், உடைய ராஜ்யத்துக்கு முடிவராது. தெளிவா சொல்லும் பொழுது இவளுக்கு புரிந்து விட்டது, எனக்குள் பிறக்க போகிறவர் இயேசு, அவர்தான் நம்முடைய முற்பிதாக்கள் காலம் முதலே நாம் காத்து கொண்டிருந்த மேசியாவாகிய கிறிஸ்து. ஹல்லேலூயா. இந்த விளக்கங்கள் ஒவ்வொன்றும் அவள் கேட்கும் பொழுது ஒரு யூத பெண்மணியாகி அவளுக்கு நன்றாக தெரியும், இவர் பெரியவராயிருப்பார், இவர் உன்னதமானவருடைய குமாரன், இவர்தான் தாவீதின் சிங்காசனத்தில் உட்காருகிறவர், இவர்தான் யாக்கோபின் குடும்பத்தை அரசாள போகிறவர், இவருடைய ராஜ்யத்துக்கு முடிவு கிடையாது எல்லாம் சொல்லும் பொழுது கிளியரா புரிந்து விட்டது, இதுதான் எத்தனையோ பேர் காத்திருந்த மேசியா. ஹல்லேலூயா. சந்தோஷமான நற்செய்தி. ஓ, எத்தனையோ ஸ்திரீகளுக்கு கிடைக்காத மகாபெரும் பாக்கியமான ஒரு செய்தி எனக்கு வந்திருக்கிறது. ஆனால் அதே நற்செய்தி மறுபக்கம் ஒரு அதிர்ச்சியையும் பயத்தையும் அவளுக்கு கொடுத்தது. அவள் கேட்டாள், இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகவில்லை, கன்னிகையாக இருக்கின்றேன், நீங்கள் வந்து என்னுடைய வயிற்றில் மேசியா பிறப்பார் என்று நல்ல செய்தியை சொல்லுகிறீர்கள், ஆனால் இது எப்படி ஆகும் என்று அவள் திடுக்கிட்டு அதிர்ச்சி அடைந்திருக்கிறாள். இதற்குத்தான் முதலாவதே தூதன் சொல்லிவிட்டான், பயப்படாதே, உனக்கு நீ தேவனிடத்தில் என்ன செய்திருக்கிறாய், கிருபை பெற்றிருக்கிறாய். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப பாருங்கள், சில நல்ல செய்திகளே நமக்கு ஒரு பக்கம் நம்ப முடியாத அதிர்ச்சியையும் பயத்தையும் கூட சில வேளைகளில் தந்து விடுகிறது. மரியாளுக்கு இப்படித்தான் நடந்தது. விருப்பம்தான், மகிழ்ச்சி தான், ஆனால் எப்படி ஆகும், இது எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், இது எப்படி நடக்கும் என்று சொல்லுகிறதான ஒருவித அச்சம். ஆனால் அங்கே தூதன் அவளுக்கு உதவி செய்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவள் கேட்ட கேள்விக்கு நல்ல பதிலை அவன் சொல்லி கொடுத்தான். 35 வசனத்திலே, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், இது ஒரு புருஷனுக்கும் மனைவிக்கும் பிறக்க போகிற பிள்ளை அல்ல, இது தேவனுடைய பரிசுத்தாவி ஆவியின் அற்புத செயலினாலே உனக்குள் உருவாக போகிற தேவனுடைய குமாரன். ஹல்லேலூயா. அதை விளக்கமாய் சொல்லி கொடுத்தார், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவகுமாரன் என்னப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவளுக்கு விளக்கம் கொடுத்து விட்டு
இன்னொரு தைரியமூட்டும் வார்த்தையும் அவளுக்கு சொன்னான். இதோ உனக்கு இனத்தாளா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பந்தரித்திருக்கிறாள். மலடி என்னப்பட்ட அவளுக்கு இது ஆறாம் மாதம். அப்ப அங்கேயும் ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது மகளே. மலடியாயிருந்த ஒருத்திக்கு இவ்வளவு வருஷம் கிடைக்காத ஒரு பாக்கியம் அவளுக்கும் கிடைத்திருக்கிறது. அந்த மலடிக்கு அல்லது இனி பிள்ளை பெறாது என்று சொல்லக்கூடிய அவளுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்க வல்லமை உள்ள தேவன் கன்னிகையாயிருக்கின்ற உன் வயிற்றிலும் ஒரு பிள்ளையை உருவாக செய்வது தேவனுக்கு அது லேசான காரியம். அல்லேலூயா. அதைத்தான் சொல்லிவிட்டு சொன்னார், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. எனவே இங்கு பயப்படாதே என்று சொல்லப்படும் பொழுது மரியாள் தனக்கு சொல்லப்பட்ட தேவ வாக்குத்தத்தை, தேவ வார்த்தையை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு அதற்கு தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி அவள் செய்தாள். அப்படிப்பட்டவளுக்கு சொல்லப்பட்ட ஒரு அருமையான வார்த்தை தான், மரியாளே பயப்படாதே, தேவன் உனக்கு என்ன சொன்னாரோ அதை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். தேவன் சொன்னது நடக்கும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்று ராத்திரி வேளை கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளே, நீங்களும் நானும் மரியாளை போன்றவர்கள் தான். அவள் தன்னுடைய வயிற்றிலே இயேசு உருவாவதற்கு இடம் கொடுத்தது போல நாமும் கூட இயேசு நம்முடைய உள்ளத்தில் உருவாவதற்கு நம்முடைய உள்ளத்தை கொடுத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. மரியாள் தன் வயிற்றை கொடுத்தாள், நாமோ நம்முடைய உள்ளங்களை என்ன செய்திருக்கிறோம், இயேசு கொடுத்திருக்கிறோம். நாமும் தேவனால் சொல்லப்பட்ட நற்செய்தியின் வார்த்தையை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இதே போல எத்தனையோ வாக்குத்தத்தங்களை தேவன் இந்த வேத புஸ்தகத்தில் நமக்காக எழுதி தந்திருக்கிறார். அவ்வப்போது பரிசுத்த ஆவியானவர் நமது வாழ்க்கையிலே தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நினைவூட்டி கொண்டிருக்கிறார், உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் ஜப நேரங்களிலே கர்த்தர் சில வார்த்தைகளை உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் நித்திரையாயிருக்கும் பொழுது சொப்பனத்திலே அல்லது தரிசனத்திலே தேவன் சில வார்த்தைகளை உங்களுக்கு வாக்குத்தத்தமாக தந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டும் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலையை பார்க்கும் பொழுது இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும், தேவன் என்னோடு பேசினது உண்மைதான், தேவன் ஒரு வார்த்தை எனக்காக வெளிப்படுத்தினார், அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், அது தேவ வார்த்தை, அது எனக்காக பேசப்பட்ட வார்த்தை, ஆனால் அந்த வார்த்தைக்கும் என் வாழ்க்கைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே என்று இன்றைக்கு யாராகிலும் இந்த கூட்டத்திலே வந்திருக்கிறீர்களா? பல வேளையில் சிந்திக்கிறீர்கள், தேவன் சொன்ன வார்த்தை உண்மைதான், ஆனால் என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும்? தேவதூதன் அன்றைக்கு மரியாளுக்கு சொன்னது போல இன்றைக்கு வசனம் உங்களுக்கும் சொல்லுகிறது, மரியாளே பயப்படாதே, தேவனாலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் குடும்பத்தை பற்றி தேவன் உரைத்த வாக்கு தத்துவம் நிறைவேறுவதற்கு உன் குடும்பத்தில் எந்த லட்சணங்களையும் காணவில்லை, ஆனால் பயப்படாதே, தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் பொருளாதாரத்தை குறித்து தேவன் பேசியிருக்கிறாரா? உன் குடும்ப உறவுகளில் இருக்கிற பிரச்சனைகளை குறித்து தேவன் உன்னோடு பேசியிருக்கிறாரா? உன் பிள்ளைகளை குறித்து, அவருடைய எதிர்காலத்தை குறித்து தேவன் உன்னோடு பேசியிருக்கிறாரா? பிரச்சனைகளின் நடுவிலே வேதனையோடு, கஷ்டங்களோடு மனம் துவண்டு வேதனைக்குள் இருக்கும் பொழுது கர்த்தர் அதிலிருந்து உன்னை விடுவிப்பதாக, உன்னை உயர்த்துவதாக, உனக்கு ஒரு நல்ல வழி காட்டுவதாக உன்னோடு பேசியிருக்கிறாரா? ஆனால் பேசப்பட்ட வார்த்தைக்கும் எழுத்தின்படி உன் வாழ்க்கைக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கிறது. எப்படி இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் பலிக்கும், எப்படி இப்படி ஒரு நிலையை நான் அடைவேன், என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. ஆனால் வசனம் சொல்லுகிறது, பயப்படாதே, தேவனாலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. ஆகவே மரியாளை போல இன்றைக்கு நாமும் விசுவாசிகள் என்கிற கூட்டத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். விசுவாசிக்கிறவர்கள் ஒரு பொழுதும் பயப்படக்கூடாது, தேவன் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் முழு நிச்சயமாய் அதை நம்பினது போல கட்டி அணைத்து கொண்டு அதை விசுவாசித்து நடந்து அதை ஏற்ற வேளையில் பெற்றுக்கொண்டது போலவே நீங்களும் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை, கர்த்தர் வேதத்தில் எழுதி வைத்த வார்த்தைகளை, நமக்கென்று உறுதிப்படுத்தி நம்முடைய இருதயத்துக்குள் உறுதிப்படுத்தி தந்த வார்த்தைகளை விட்டுவிடாமல், இது எப்படி ஆகும் என்று கேள்வி கேட்டது உண்மைதான், ஆனால் பதிலை தூதன் சொன்ன பொழுது இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று அர்ப்பணித்தாளே, அதுபோலவே
ஒரு நாள் இது எப்படி ஆகும் என்று நினைத்தது உண்மைதான். ஆனால் என்றைக்கும் சந்தேக நினைவுகளை போட்டு நீங்கள் குழப்பிக் கொண்டிருக்க கூடாது. ஆண்டவரே, உங்க வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று அர்ப்பணியுங்கள். அதை நீர் நிறைவேற்ற வல்லவர் என்று அறிக்கை பண்ணியவரை மகிமைப்படுத்துங்கள். இது மனிதனால் கூடாது, ஆனால் இது தேவனால் கூடும். ஹல்லேலூயா. எனவே விசுவாசிக்கிறவர்களே, அல்லது கிறிஸ்துவை உள்ளத்தில் சுமப்பவர்களே, நீங்கள் பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, இந்த காலகட்டத்திலே கிறிஸ்துவை உள்ளத்தில் சுமக்கின்ற கிறிஸ்துவின் விசுவாசிகளான மக்களுக்கு எங்கு பார்த்தாலும் உபத்திரவங்களும் பிரச்சனைகளும் நெருங்கி வந்து நிற்கிற ஒரு காலமாக இருக்கிறது. கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தை இன்றைக்கு தருகிறார், பயப்படாதே, தேவனாலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. நீ கிறிஸ்துவை தைரியமாய் உனக்குள் பெற்றுக்கொள்வாய் என்றால் பயப்படாதே, தேவனாலே எல்லாம் கூடும். இன்றைக்கு ஒருவேளை நாம் நேரடி உபத்திரவங்களை அனுபவிக்காமல் இருந்து உபத்திரம் அனுபவிக்கிறவர்களுக்காக ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் எத்தனையோ பிள்ளைகள் வட இந்திய பகுதிகளிலே மற்றும் தமிழகத்தின் சில கிராமங்களிலே சுவிசேஷ எதிர்ப்பாளர்கள் நிமித்தம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய குடும்பத்திலே அவர்கள் மட்டும் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவை சுமக்கிற பிள்ளைகளாக இருப்பார்கள். குடும்பத்தின் அங்கங்கள் இதுவரை சும்மா இருந்தவர்கள், இப்பொழுது சில சுவிசேஷ எதிர்ப்பாளர்கள் வந்து பல காரியங்களை பேசி அவர்களை குழப்புகிறதுனாலே இந்த குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட அந்த சகோதரியை, அந்த வாலிப தம்பியை, அந்த புருஷனை அவர்கள் என்ன செய்கிறார், மற்றவர்கள் நெருக்குகிறார்கள். நீ கிறிஸ்தவ கூட்டத்துக்கு போகாதே என்று நெருக்குகிறார்கள். பலவித உபத்திரவங்களை அனுபவிக்கிறார்கள். ஆனால் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களில் யார் அந்த கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் ஒன்று நிச்சயம், நீ கிறிஸ்துவை உன் உள்ளத்தில் சுமப்பதை தெரிந்து கொண்டாய். உனக்கு வேத வசனம் சொல்லுகிறது, பயப்படாதே, தேவனாலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. நீ பெற்ற கிறிஸ்துவை கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிப்பாய் பெற்றெடுக்கும் வரையிலே தேவனாலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. அன்று மரியாள் இயேசுவை 10 மாதங்கள் சுமந்து பெற்றெடுத்தால் பெத்லகேமிலே. ஆனால் நாமோ நமக்குள் பெற்ற இயேசுவை சுமந்து இயேசுவின் வருகையிலே ரட்சிப்பின் பூரணமாய் அதை பெற்றுக்கொண்டு மகிழ போகிறோம். ஹல்லேலூயா. அது மட்டும், நீ பயப்படாதே, தேவனாலே எல்லாம் கூடும். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசிக்கிறவன் தேவனிடத்தில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வான். ஹல்லேலூயா. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இருந்தும் எழுந்தும் பிழைப்பார். விசுவாசத்தால் நீதிமான் இருந்தும் எழுந்தும் பிழைப்பார். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பார். விசுவாசத்தால் நீதிமான் இரண்டாவதாக வாசிக்கலாம் மத்தேயு சுவிசேஷம் 1:20. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே
யோசேப்பை பார்த்து சொல்லப்படுகிறது, ஐயப்படாதே. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரியாளை பார்த்து தூதன் சொன்னான், பயப்படாதே. யோசேப்பை பார்த்தும் சொல்லுகிறான், நீயும் என்ன செய்யாதே, ஐயப்படாதே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவை இருதயத்தில், கிறிஸ்துவை வயிற்றில் சுமக்க வேண்டிய மரியாளை பார்த்து பயப்படாதே என்று சொன்ன தூதன், அந்த கிறிஸ்துவை சுமக்கின்ற மகளை அணைக்க வேண்டிய, ஆதரிக்க வேண்டிய யோசேப்பை பார்த்தும் சொல்லுகிறார், யோசேப்பே, நீயும் என்ன செய்யாதே, பயப்படாதே, ஐயப்படாதே. ஹல்லேலூயா. பயப்படாதே என்ற செய்தியை பரலோகத்திலிருந்து தூதன் வந்து வந்து சொல்லுகிறான். ஒரு பெரிய காரியத்தை தேவன் செய்ய போகிறார். இந்த நற்செய்தி உங்களுக்கு நேராய் வரும் பொழுது நற்செய்தி ஏற்றுக்கொள்ள பல தடங்கல்கள் உங்களுக்குள் இருக்கிறது. நற்செய்தி நிறைவேற சில வித்தியாசமான அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கைகளில் இருக்கிறது. ஆனால் பயப்படாதிருங்கள் என்று திரும்ப திரும்ப பரலோகம் தூதனை அனுப்பி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. நற்செய்தி ஏற்றுக்கொள்ளவும் நற்செய்தியின்படி வாழவும் ஒருபொழுதும் பயப்படாது. பரலோகம் திரும்ப திரும்ப உன்னை பார்த்து சொல்லுகிறது, பயப்படாதே, பயப்படாதே. ஹல்லேலூயா. இங்கே சொல்லி இருக்கு, மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள நீ என்ன செய்யாத, ஐயப்படாதே. அவளுக்குள் உற்பத்தி ஆகியிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. ஹல்லேலூயா. கல்யாணம் பேசி ஒழுங்கு செய்து வைத்திருக்கிறது, திடீர்னு யோசேப்புக்கு செய்தி கிடைக்கிறது, எப்பா உனக்கு பேசி வச்சிருந்தல்ல பிள்ளை, இப்படியாமே, ஐயோ அவன் அடுங்கியே போய்விட்டான், என்னடா இது, இப்படி என் வாழ்க்கையில் ஒன்று வந்து விட்டதா, என்ன செய்ய. ஆனால் அவன் நீதிமானா இருந்தபடியினாலே அதை வெளியே சொல்லி அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல், ஆனால் அவளை சேர்த்து வாழவும் அவன் விரும்பவில்லை. ரகசியமாய் அவளை தள்ளிவிடலாம் என்றுதான் அவன் தீர்மானித்திருந்தான். இந்த தீர்மானத்தோடு இரவு தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுதுதான் பரலோகத்திலிருந்து தூதன் வருகிறான், யோசேப்பே, அவளை சேர்த்து கொள்ள நீ ஐயப்படாதே. ஹல்லேலூயா. அவளை சேர்த்து கொள்ள நீ ஐயப்படாதே. அவளிடத்தில் உண்டாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டான அது தேவ செயல். தப்பிதமா எண்ணாதே, சந்தேகப்படாதே, பயப்படாதே, இது தேவ செயல் என்று அவனுக்கு சொல்லப்பட்டது. அவனுக்கு ஒரு விளக்கம் அழகாய் கொடுத்தார். இந்த 20-21 ஆகிய வசனங்களில் பரிசுத்தாவினால உண்டாயிருக்கிறது என்று சொல்லிவிட்டு, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ரொம்ப தெளிவா யோசேப்புக்கும் சொல்லி கொடுத்துட்டார், பயப்படாத, அவருக்கு இயேசுன்னு பெயர் போடணும், அவர்தான் எல்லாருடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காக உன் முற்பிதாக்கள் முதலாய் காத்திருக்கிற மேசியாவாகிய கிறிஸ்து. அவரை உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற கன்னிகையாகிய மரியாளிடத்துல பிறக்க வைப்பது தேவனுடைய சித்தம், அதனால நீ பயப்படாத என்று சொல்லி இந்த 20-21 ஆகிய வசனங்களில் நல்ல ஒரு விளக்கத்தை அவனுக்கு கொடுத்தார். விளக்கம் மட்டுமல்ல, ஒரு ஆதாரத்தையும் காண்பித்தார். 22-23 ஆகிய வசனங்களிலே தூதன் அந்த யோசேப்போடு பேசும் பொழுது ஒரு எவிடன்ஸ் கொடுக்கிறார், ஆதாரம். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், அதாவது அந்த தீர்க்கதரிசி ஏசாயா, இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இப்படி அருமையான விளக்கத்தை யோசேப்புக்கு தூதன் கொடுக்கிறான். எவ்வளவு அழகாய் பரலோகம் கிரியை செய்கிறது பார்த்தீர்களா? இவன் ஒரு விசுவாசியை ஆதரிக்க வேண்டியவன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவ பிள்ளைக்கு அனுகூலமாய் இருக்க வேண்டியவன் யோசேப். ஆனால் பயப்படுகிறான், எனக்கு என்ன வருமோ, சமுதாயத்தில் என்ன நடக்குமோ என்று பலவித அச்சங்களோடு இருக்கும் பொழுது அவனுக்கு நீ பயப்படாதே என்று சொல்லி ஒரு அருமையான விளக்கமும் கொடுக்கப்பட்டு ஒரு ஆதாரமும் கொடுக்கப்பட்டது. நீ பயப்படாதே, ஏற்கனவே ஏசாயா இதை 400 வருடங்களுக்கு முன்பு சொல்லி வைத்திருக்கிறார். ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள், அவளிடத்தில் ஒரு குமாரன் பிறப்பான், அவருக்கு இம்மானுவேல்னு பெயரிடணும், அதுக்கு அர்த்தம் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி அந்த ஆதாரத்தோடு விளக்கின பொழுது யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பெயரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். அல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, இந்த இரண்டாவது அனுபவத்தை நான் பார்க்கும் பொழுது, நாம் சிலவேளை ஆதரிக்க வேண்டிய நபர்களை,
ஆதரிப்பதற்காக அச்சப்படும் பொழுது, ஐயப்படும் பொழுது தேவன் அதிலே விளக்கத்தையும் ஆதாரத்தையும் நமக்கு தருகின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் துன்பம் அனுபவிக்கிறவள் இருக்கிறார். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவள் துன்பம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ஏற்றுக்கொள்ள, அவர்களுக்கு நற்கிரியைகள் செய்ய அநேகர் இன்றைக்கு பயப்படுவார். அன்றைக்கு கொரிந்து பட்டணத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் வந்த பொழுது ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பம் சந்தோஷமாய் தங்கள் வீட்டில் ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கிடைத்த பரிசு என்னவென்று சொன்னால், கொஞ்ச நாட்களுக்குள்ளே அந்த வீட்டிலே பெரிய பிரச்சனை, வீட்டிலே என்றால் வீட்டிற்குள்ளே அல்ல, சுவிசேஷ எதிர்ப்பாளர்களால் வந்த பிரச்சனை, கடைசியிலே அந்த வீட்டிலே கூட்டம் நடத்த முடியாத அளவுக்கு பிரச்சனை. பவுல் இன்னொரு வீட்டை தெரிந்து கொண்டு கூட்டம் நடத்துகிற அளவுக்கு அங்கே பிரச்சனைகள் உருவானது. அப்போ பவுலை ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கு எப்பொழுதும் உபத்திரவம் தான், பிரச்சனை தான் என்ற சூழ்நிலை தான் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பத்திற்கு இருந்தது. ஆனாலும் நாம் வேதத்தில் படிக்கிறோம், அந்த கொரிந்து பட்டணத்தில் இருக்கும் வரை பவுலை அவர்கள் கைவிடவில்லை. அது மட்டுமல்ல, அவன் அங்கிருந்து எபேசு பட்டணத்துக்கு போகும் பொழுதும் அவனோடு கூட அவர்கள் சென்றார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம் தான், உண்மை விசுவாசிகளுக்கு உபத்திரவம் தான். அந்த உபத்திரவத்திலும் கிறிஸ்துவை நேசிக்கிறவர்கள் கூட, இந்த அனுபவங்களை அறிந்திருக்கிறவர்கள் கூட பயப்படுகிறார்கள். கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக எப்படி இருப்பது, என் வீட்டை எப்படி ஒரு கூட்டம் நடத்துவதற்கு திறந்து கொடுப்பது, என் வீட்டை எப்படி ஒரு சண்டே ஸ்கூல் நடத்துவதற்கு திறந்து கொடுப்பது, எனக்கு வீணாக பிரச்சனைகள் வருமே, என்னை சமுதாயம் எதிர்க்குமே, எனக்கு தொந்தரவு கொடுப்பார்களே என்று பயந்து அநேகர் இருக்கிறார்கள். கர்த்தருடைய தூதன் அன்று யோசேப்புக்கு சொன்னது போல, நீ கிறிஸ்தவர்களை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. ஹல்லேலூயா. நீ விசுவாசிகளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. நீ உன் வீட்டிலே ஒரு கூட்டம் நடத்த ஐயப்படாதே. ஹல்லேலூயா. வருடத்தின் இறுதி நாட்களாக இருக்கிறது. புதிய வருடத்திலிருந்து எங்கள் பகுதியிலே சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணத்தை யாருடைய உள்ளத்திலே தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுகிறீர்கள். உங்களுக்கு ரொம்ப ஆசை இருக்கிறது, என்னுடைய ஏரியா பக்கத்திலே சர்ச் இல்லை, நம்முடைய சபையிலே சொல்லி ஒரு வீட்டு கூட்டத்தை எங்களுடைய வீட்டிலே ஆரம்பிக்கலாமே என்கிற எண்ணம் உங்களுக்குள் வருகிறது. ஆனால் மறுபக்கம் என்ன நடக்குமோ என்று பயப்படுகிறீர்கள். சுற்றிலும் இருக்கிறவர்கள் விரோதியாய் மாறிவிடுவார்களோ பயப்படுகிறீர்கள். இந்த சமுதாயத்தில் என்ன வித்தியாசமாய் பேசுவார்களோ, பரிகசிப்பார்களோ பயப்படுகிறீர்கள். யோசேப்பை சந்தித்த தேவதூதன் உங்களையும் சந்திப்பானாக. யோசேப்பே, மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. ஹல்லேலூயா. இது போலதான் பல வேளைகளில் நல்லதை செய்ய நாம் விரும்புகிறோம், நம்மால் அதை செய்து கொள்ள முடியவில்லை. அதை செய்து கொள்ள தேவன் சிலரை வைத்திருக்கிறார். அவர்களை சேர்த்து கொள்ள ஏன் நாம் ஐயப்படுகிறோம்? ஹல்லேலூயா. Praise the Lord. நீ நல்லது செய்ய வேண்டும், அல்லது நல்லது செய்கிறவர்களுக்கு ஆதரவாக நீ நிற்க வேண்டும். நீ தீங்கு செய்யக்கூடாது, தீங்கு செய்கிறவர்களுக்கு ஆதரவாக நீ ஒருபொழுதும் செயல்படவும் கூடாது, அது ஆபத்தாக முடியும். தீமையை நாம் வெறுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எது தவறோ, எது தீமையோ, எது அக்கிரமமோ, அதை விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? முற்றிலும் விலக வேண்டும். அதை செய்கிறவர்களை விட்டு முற்றிலுமாக நாம் விலகி நிற்க வேண்டும். கர்த்தருடைய கிருபையை காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் எது நன்மை, எங்கே கர்த்தருடைய நாமத்தினால் நன்மை நடக்கிறது, அந்த நன்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நன்மைக்கு எப்பொழுதும் ஆதரவா இருக்க வேண்டும். உபத்திரவத்தின் காலங்களிலும் நன்மைக்கு எப்படி இருக்க வேண்டும்? ஆதரவாக இருக்க வேண்டும். உபதியா என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதம் அழகாக சொல்லுகிறது. ஆகாப் ராஜாவின் காலத்திலே தீர்க்கதரிசிகள் வெளியே தைரியமாய் நடமாடவே முடியாத உபத்திரவம் இருந்த நாட்களிலே அவன் கெபிக்கு 50-50 பேராக 2 கெபிகளில் 100 தீர்க்கதரிசிகளின் புத்திரரை அவன் பாதுகாத்து வைத்து, அவர்களுக்கு அந்த பஞ்ச காலத்திலே அவர்களுக்கு சாப்பாடு போட்டு, அவன் தனக்கு ஆண்டவர் கொடுத்திருந்த அந்த பதவியை, அவன் சுவிசேஷத்தை சுமக்கிற பிள்ளைகளை ஆதரிப்பதற்காக அவன் செலவு பண்ணினான். ஹல்லேலூயா. அந்த உபதியாவை போல, இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பங்களை போல, இந்த யோசேப்பை போல நாம் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும். அதற்கு தான் கர்த்தர் இன்றைக்கு இந்த வார்த்தை நமக்கு தந்தார். யோசேப்பே, மரியாளை சேர்த்துக்கொள்ள
ஐயப்படாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் அப்படி மரியாளை தைரியமாய் சேர்த்து கொண்ட பொழுது ஆண்டவருடைய வார்த்தை மரியாளுடைய வயிற்றிலே மாம்சமாகி இன்று நாம் அனைவருக்கும் பிரயோஜனமாய் தேவகுமாரன் உலகத்தில் வெளிப்பட்டார். ஹலலூயா. ஆதிவார்த்தை மாம்சமானா வாசம் செய்ய நமக்குள்ளே. ஆதிவார்த்தை மாம்சமானா வாசம் செய்ய நமக்குள்ளே. கிருபையோ சத்தியமோ நிறைந்து நம்மில் பிறந்தாரே. கிருபையோ சத்தியமோ நிறைந்து நம்மில் பிறந்தாரே. என்ன ஆனந்தோ என்ன பெருமோ சொல்ல முடியாதே. என்ன சந்தோஷம் என்னில் பொங்கு பிரகாசிக்கும் நட்சத்திரம். இடிவள்ளி நட்சத்திரம் பிரகாசிக்கும் நட்சத்திரம். இருளிலே நடப்போருக்கு இயேசு வெளிச்சம் அளித்திடுவார். இருளிலே நடப்போருக்கு இயேசு ஒரு காரியத்தை சொல்லி நான் நிறுத்த விரும்புகின்றேன். லூக்கா சுவிசேஷம் 2:10. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது மரியாளை சந்தித்த தூதன், யோசேப்பை சந்தித்த தூதன், மரியாளுக்கு பயப்படாதே என்று சொன்ன தூதன், யோசேப்பை பார்த்து ஐயப்படாதே என்று சொன்ன தூதன், இப்பொழுது எல்லா மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கும்படி இரவு நேரத்தில் தங்கள் மந்தைகளை காத்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு தோன்றினான். ஹல்லேலூயா. மேய்ப்பர்களிடத்தில் தோன்றி சொல்லுகிறான், பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. மரியாளின் பயம் நீக்கப்பட்டபடினால், யோசேப்பின் பயம் நீக்கப்பட்டபடினால் இன்றைக்கு இயேசு உலகத்தில் பிறந்து விட்டார். அதனால் எல்லா மனுஷருடைய பயமும் நீக்கப்பட வழி திறந்து விட்டது. அல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் பயம் நீக்கப்படும் பொழுது உன் வாழ்க்கையின் மூலம் தேவன் செய்ய வேண்டிய காரியத்துக்கு தடையாயிருக்கிற உன் பயம் உன்னை விட்டு நீங்கும் பொழுது உன்னிடத்திலிருந்து புறப்பட வேண்டியது புறப்படும். அது அநேகருடைய பயத்தை நீக்கும். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையிலே தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? உன்னை தேவன் எவ்வண்ணம் பயன்படுத்த விரும்புகிறார்? உனக்குள்ளிருந்து கிறிஸ்துவின் நாமத்தின் மகிமைக்காய் எது புறப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்? அது புறப்பட தடையாக நீ உன்னை அர்ப்பணிக்காதபடி, நீ ஆதரிக்காதபடி, உனக்குள் காணப்படுகிற குழப்பங்கள், உனக்குள் காணப்படுகிற சந்தேகங்கள், பயங்கள், தடைகள் இவைகள் அகலும்படி தேவன் பரலோகம் முதலாவது உன்னிடத்தில் இடைபடுகிறது. உன்னிடத்தில் இடைபடுகிறது. யோசேப்பிடத்திலும் மரியாளிடத்திலும் இடைபடுகிறது. அவர்களுடைய பயங்கள் நீக்கப்பட்டு
அவர்கள் அர்ப்பணித்து அவர்கள் பரலோக திட்டத்துக்கு தங்களை கருவிகளாய் கொடுத்த பொழுதோ இன்றைக்கு எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்குகிற மாபெரும் நற்செய்தி வந்து விட்டது. கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இதுதான் பிரச்சனை. தேவ பிள்ளையே, நீ பயன்பட முடியாமல், நீ இயேசுவுக்காய் சாட்சியாய் நிற்க வேண்டிய இடத்தில் நிற்க முடியாமல் இருப்பது சில பயங்கள், சில அச்சங்கள், சில சந்தேகங்கள். இன்றைக்கு தேவ தூதன் உன்னை பார்த்தும் பேசுகிறார், ஐயப்படாதே, பயப்படாதே. ஹல்லேலூயா. அப்படி நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, நம் மூலம் இயேசுவின் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் பொழுது, நம் மூலம் நாலு பேர் குணமடையும் பொழுது, நம் மூலம் நாலு பேர் கர்த்தருடைய சபைக்குள் வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அநேகருடைய வாழ்க்கையிலே பயம் அகன்று சந்தோஷம் புறப்படும். ஹல்லேலூயா. இங்கே மேய்ப்பர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்ற நற்செய்தி சொல்லப்பட்டது. இங்கேயும் மேய்ப்பர்களுக்கு செய்தியையும் சொல்லிவிட்டு ஒரு அடையாளத்தையும் சொன்னார். பரலோகம் மிக அழகாய் பேசுகிறது. யோசேப்புக்கு செய்தியை சொல்லி விளக்கத்தை கொடுத்து விட்டு ஒரு ஆதாரத்தையும் அழகாக கொடுத்தார். இங்கே மேய்ப்பர்களுக்கு நற்செய்தியை சொல்லிவிட்டு நற்செய்தியின் அடையாளத்தையும் சொன்னார். நற்செய்தி தான் ஏற்கனவே நான் சொன்ன வசனங்கள் 10-11. அடையாளம் என்ன தெரியுமா? 12 வசனம், பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அல்லேலூயா. பெரிய நற்செய்தி, இன்று கர்த்தராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அந்த பெரிய நற்செய்திக்கு, மகிமையான நற்செய்திக்கு, பரலோகம் தந்த மேன்மையான நற்செய்திக்கு அடையாளம் என்ன தெரியுமா? ஏழை உருவமாக கந்தல் துணியோடு ஒரு மாட்டு கொட்டகையிலே, ஒரு புல் தொட்டி அல்லது முன்னணையிலே பிள்ளை துணிகளில் சுற்றப்பட்டு கிடத்தப்பட்டிருக்கும். இதுதான் இந்த மகத்துவமும் மகிமையும் உள்ள நற்செய்திக்கு அடையாளம். அல்லேலூயா. நாம் நினைத்து விடுவோம், இந்த மகிமையும் மகத்துவமான நற்செய்திக்கு அடையாளம் என்னவா இருக்கும்? பசும்பொன்னால் ஆக்கப்பட்ட கட்டிலே, நல்ல பஞ்சு மெத்தையிலே, நல்ல பொன் சரிகை உடையோடு சுற்றப்பட்டு கிடைத்திருக்கிற ராஜரிகமான ஒரு குழந்தை ஏரோதுவின் அரண்மனையில் இருக்கிறது, போய் வாய்ப்புண்டானால் பார்த்து கொள்ளுங்கள் என்பதல்ல அடையாளம். உங்களுக்காக அவர் தன்னை தாழ்த்தி 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 ஒரு புல்லணையிலே படுத்து கிடக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு கொசு கடித்தால் நமக்கு முறுமுறுப்பு வந்து விடுகிறது. ஒரு கொசு கடித்தால் போதும், ஏதோ கொசுவையே காணாதவர்கள் போல பேசுகிறீர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் புல்லணை மீது படுத்திருந்தார் ஐயா, உனக்காகவும் எனக்காகவும். ஹல்லேலூயா. இந்த மாபெரும் நற்செய்தியின் அடையாளமே எளிமை, ஏழ்மை கோலம். இன்றைக்கு நம்முடன் சேர்த்துத்தான் சொல்லுகிறேன், கிறிஸ்தவமே மறந்து விட்ட ஒன்று எளிமை என்பது. ஹல்லேலூயா. இதனால் தான் கிறிஸ்து மார்க்கம் பலமாய் கிரியை செய்ய முடியாதபடி இந்த உலகத்திலே கூர்மையற்ற கத்தியாய் கிறிஸ்து மார்க்கம் மாறிவிட்டது. காரணம், நாம் எளிமையை விட்டுவிட்டோம். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நாம் சிந்திப்போம், கிறிஸ்துவின் எளிமைதான் மாபெரும் நற்செய்தி, அதற்கு அடையாளம். Praise the Lord. Hallelujah. Gospel news அவர் கொடுத்தாரு, Gospel சைனையும் அவர் கொடுத்தாரு. அந்த காஸ்பல் சைன் தான் ஹம்பிள்னஸ், ஹியூமிலிட்டி, ஒரு எளிமை, எளிமை, லோலினஸ், எளிமை. நம்முடைய வாழ்க்கையிலே எளிமையை நாம் அதிகமாய் விரும்ப வேண்டும். எளிமை என்பது உள்ளத்திலிருந்து வர வேண்டும். முதலாவது, எளிமையை ஒவ்வொருவரும் தங்கள் உள்ளத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையிலே நாம் பேசுகிற வார்த்தைகளை நீங்கள் திரும்ப யோசித்து பார்த்தால் உங்களுக்கு புரியும். நம்ம பேசுகிற வார்த்தைகளை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு திரும்ப போட்டு பார்த்தோம்னா தான் நமக்கு தெரியும் நம்மளுக்கு எளிமை இருக்கா இல்லையான்னு. ஆனால் யாரும் நம்ம அப்படி செய்கிறதில்லை. நம்ம ஒரு தடவை பேசினதை அப்படியே மறந்து அங்கே போயிட்டே இருக்கிறோம். ஆனால் கொஞ்சம் திரும்பி பார்க்கணும், நான் காலையில் என் மனைவிட்ட நான் எப்படி பேசினேன், என் பிள்ளைகள்கிட்ட எப்படி பேசினேன், என் வயதான தகப்பனார்ட்ட எப்படி பேசினேன், தாயார்ட்ட எப்படி பேசினேன், நான் என் சொந்தக்காரங்கள்ட்ட எப்படி பேசினேன், என்னுடைய வேலை ஸ்தலத்தில் எனக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள்ட்ட நான் எப்படி பேசினேன், எல்லாம் கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்துட்டு, என்கிட்ட அன்பா இருக்கிறவங்கள்ட்ட எப்படி பேசினேன், என்னை எரிச்சல் உண்டாக்குனவங்கள்ட்ட நான் எப்படி பேசினேன், இப்படி கொஞ்சம் பார்க்கும்போது நம்முடைய வார்த்தைகளிலே நமக்குள்ள இருக்கிற எளிமையின் அளவு என்ன என்பது ஓரளவு புரிய வரும். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். இன்னும்
நான் புறப்பட்டு வெளியே போக போறேன், நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றேன், ரெடி ஆகிறேன், அப்ப எனக்குள்ள என்னெல்லாம் சிந்தனை ஓடுது அதை கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னாலே உங்களுடைய எளிமை எந்த அளவிற்குன்னு உங்களுக்கே தெரியும். அல்லேலூயா. ஆமா, கண்ணாடிக்கு முன்னால நின்று அப்படியே அளவு பார்க்கும் போது என்ன நோக்கம் என்ன சிந்தை உள்ள ஓடுது என்று சொன்னாலே தெரியும். துணிக்கடையில் போய் துணி எடுக்கும் போது, துணி செலக்ஷன் பண்ணும் போது என்னென்ன நோக்கங்கள் என்னென்ன ஆசைகள் உள்ளத்துல வருது என்பதை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா துணிக்கடையில் நின்று சிந்திக்க மாட்டீர்கள். எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு வந்த பிறகு இனி நாளைக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கு, கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் வஸ்திரத்தில் எளிமையை குறித்து உங்கள் உள்ளம் என்ன சொல்லுகிறது. அல்லேலூயா. வாழ்க்கையில் எளிமையை குறித்து உங்கள் உள்ளம் என்ன சொல்லுகிறது. ஒரு இடத்துல போகும் பொழுது, ஒரு கல்யாண வீட்டுல போகும் பொழுது, ஒரு பொது இடத்துல போகும் பொழுது என்னெல்லாம் நினைவுகள் உங்களுக்குள்ள ஓடுது. உங்களை எல்லாரும் பெரிய ஆளாக்கணும்னு நினைக்கிறீங்களா? பெரிய சீட்டுகள் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா? முதன்மையான இடங்கள் வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? மதிப்பை தேடுகிறீர்களா? இதெல்லாம் உங்க சிந்தனைகளை நீங்க கொஞ்சம் திரும்பி பார்த்தா வாழ்க்கை குறித்து உங்களுடைய எளிமையின் அந்த நிலைமைகள் எவ்வளவு இருக்கிறது என்று ஸ்கேல் போல பிடிச்சு நீங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வார்த்தையிலே, வாழ்க்கையிலே, உடுத்துவதிலே, நடப்பதிலே, உண்ணுவதிலே, எல்லாவற்றிலும் இன்றைக்கு எளிமை என்பது எந்த அளவில் நம்மிடத்தில் கிரியை செய்கிறது என்பதை சிந்தியுங்கள். எளிமைதான் கிறிஸ்துவின் நற்செய்திக்கு சிறப்பான அடையாளம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே இந்த செய்தி உங்கள் இருதயங்களில் பதிந்திருக்கட்டும். இங்கே முதலாவது மரியாளுக்கு சொல்லப்பட்ட செய்தி கிறிஸ்துவை சுமக்கின்ற விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்ட செய்தி, பயப்படாதிருங்கள். இரண்டாவது யோசேப்புக்கு சொல்லப்பட்ட செய்தி கிறிஸ்துவை சுமக்கிறவர்களை ஆதரிக்க வேண்டிய மக்களை, அவர்களை குறித்து சொல்லப்பட்ட செய்தி. மூன்றாவது செய்தி மேய்ப்பர்கள். மேய்ப்பர்கள் இதை எல்லாருக்கும் அறிவித்தார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் போய் பார்த்தார்கள், அடுத்தது அவர்கள் எல்லாருக்கும் என்ன செய்தார்கள், அறிவித்தார்கள். அவர்களை மற்றவர்களை நடத்துகிற தேவ ஊழியர்கள் மேய்ப்பர்கள். மேய்ப்பர்களுக்கு சொல்லப்படுகிறது பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவுக்காய் செய்யும் ஊழியத்திலே தேவ ஊழியர்களே பயப்படாதிருங்கள். நற்செய்தி அறிவிக்கும் தேவ ஊழியர்களே பயப்படாதிருங்கள். கிறிஸ்துவின் நற்செய்தி உங்களுக்காக எளிமையின் வாழ்க்கையை மேற்கொண்டு இதை தைரியமாய் பறைசாற்றுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றார். அல்லேலூயா. எனவே கிறிஸ்துவை சுமக்கின்றவர்களே பயப்படாதிருங்கள். கிறிஸ்துவை சுமக்கிறவர்களுக்கு ஆதரவாய் இருக்கிறவர்களே பயப்படாதிருங்கள். கிறிஸ்துவின் நற்செய்தியை உலகெங்கும் பறைசாற்றும்படி உங்கள் வாழ்க்கையில் தீர்மானம் செய்து கொண்டவர்களே நீங்களும் பயப்படாதிருங்கள். இயேசு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடையவராய் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நம்மோடு கூடவே இருக்கின்றார். அல்லேலூயா. முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம். உங்களுக்காய் தாவீதேன் ஊரில் இயேசு பிறந்தாரே. உங்களுக்காய் தாவீதேன் ஊரில் இயேசு பிறந்தாரே. எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷம் நிறைந்த நற்செய்தி. எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷம் நிறைந்த நற்செய்தி. என்ன ஆனந்தோ என்ன பெருமோ சொல்ல முடியாதே. என்னும் சந்தோஷம் என்னில் பொங்குதே அளவிட முடியாதே. நாமோ அதிசயோ வல்ல தேவ நித்ய பிதா. அவர் நாமோ அதிசயோ வல்ல தேவ நித்ய பிதா. சமாதான பிரபு அவர் நமக்கு பாலனாய் பிறந்தாரே. பிரபு அவர் நமக்கு பாலனாய் பிறந்தாரே. என்ன ஆனந்தோ என்ன பெருமோ சொல்ல முடியாதே. என்றும் சந்தோஷம் என்னில் பொங்குதே அளவிட முடியாது.
மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென் 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 வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். வாய் திறந்து தேவனை துதியுங்கள். ஸ்தோத்திரம் 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 இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரலோகம் அனுப்பின தேவதூதன் சொன்ன செய்தி, பயப்படாதே, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள நீ பயப்படாது, கிறிஸ்துவுக்காய் வாழ நீ பயப்படாது, கிறிஸ்துவின் காரியங்களை ஆதரிக்க நீ பயப்படாது, கிறிஸ்துவை பறைசாற்ற அவருடைய நற்செய்தியை உலகமெல்லாம் சொல்ல நீ பயப்படாது. ஹல்லேலூயா. பயப்படாது என்ற ஒரு பெரிய நற்செய்தியின் வார்த்தை இந்த ராத்திரி வேளை உங்கள் உள்ளங்களில் தேவன் தொனிக்க செய்தார். எதை குறித்து பயத்தோடு வந்திருக்கிறீர்கள்? எதை குறித்து பாரத்தோடு வந்திருக்கிறீர்கள்? சந்தேகத்தோடு வந்திருக்கிறீர்கள்? உன் உள்ளத்தை இயேசுவுக்கு திறந்து கொடு. உன் சந்தேகத்தையும் பயத்தையும் இயேசுவிடத்தில் சொல். மரியாள் சொன்னால் இது எப்படி ஆகும்? ஒரு விசை சந்தேகத்தை கேட்டார், தூதன் விளக்கத்தை கொடுத்தார், ஒரு ஆதாரத்தையும் சொன்னார். எலிசபெத்துக்கும் நடந்ததை ஆதாரமாக சொல்லிக் கொடுத்தார். இப்படி விளக்கம் அளித்து உண்மையை உனக்கு விளக்குகிற பரலோக ராஜ்யத்தை உண்மையை புரிந்து கொள்ளும்படி நீ அணுக வேண்டும். உன் வாழ்வில் இன்றைக்கு இருக்கிற சந்தேகங்களும் பயங்களும் அகன்று போக பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாய் முழங்கால் படியிட்டு விரிவாய் அவரிடத்தில் அவைகளை தெரிவிக்க வேண்டும். கர்த்தர் உனக்கு விளக்கம் தருவார். உன் பயத்தை மாற்றுவார். உன் சந்தேகத்தை மாற்றுவார். தப்பெண்ணங்களை எல்லாம் மாற்றுவார். புரிந்து கொள்ளாமைகளை எல்லாம் மாற்றுவார். உன் மனைவியை குறித்து சந்தேகமா? உன் கணவனை குறித்து சந்தேகமா? யோசேப்பே ஐயப்படாதே, உன் ஐயம் தீர்க்க பரலோகம் ஆயத்தமாயிருக்கிறது. பரலோகத்தை நோக்கிப்பார். பரலோகத்தின் சத்தத்துக்கு உன் செவியை திறந்து கொடு. ஹல்லேலூயா. பார்க்கிறவர்கள் எல்லாவரையும் மேலும் சந்தேகமா? உன் எஜமானை பார்த்து சந்தேகமா? வேலை ஸ்தலத்திலே சந்தேகமா? அவர் எனக்கு நினைச்சுவாரோ, இவர் எனக்கு நினைச்சுவாரோ என்று பயமா? மனித பயங்கள் கண்ணியை வருவிக்கும். தேவ பயமோ ஜீவ ஊற்று. தேவனுக்கு மட்டுமே பயப்படுங்கள். மனுஷனுக்கு பயப்படாதே. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பாருங்க, ஆண்டவர் நோக்கி பாருங்க. உண்மையிலே பயப்படாதே என்று மூன்று முறை பரலோகம் இடைப்பட்டதல்லவா? நம்முடைய வாழ்க்கையிலும் இன்று பரலோகம் இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா பயமும் நீக்கப்பட்டவர்களாய் விடுதலையோடும் பலனோடும் இந்த கூட்டத்தில் இருந்து எழும்பி செல்லுங்கள். ஹல்லேலூயா. ஒன்றை உங்கள் சிந்தையில் பதித்துக் கொள்ளுங்கள். தேவனுக்கு பயப்படுங்கள். தேவனை கனம் பண்ணுங்கள். மனுஷனை கனம் பண்ணுங்கள், ஆனால் மனுஷனுக்கு பயப்படாதிருங்கள். பிசாசை கனம் பண்ணவும் வேண்டாம், பிசாசுக்கு பயப்படவும் வேண்டாம். இந்த வார்த்தையை உள்ளத்தின் ஆழத்தில் சரியாய் பதித்துக் கொள்ளுங்கள். இது பயத்திலிருந்து உங்களை விடுவிக்கிறதுக்கு உங்களுக்குள் போடப்பட வேண்டிய ஒரு அஸ்திபாரம். தேவனை கனம் பண்ணுங்கள், தேவனுக்கு பயப்படுங்கள். மனுஷனை கனம் பண்ணுங்கள், மனுஷனுக்கு பயப்படாதிருங்கள். பிசாசை கனம் பண்ணாதிருங்கள், அவனுக்கு பயப்படாமலும் இருங்கள். ஆமென். எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Praise the Lord. பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். பயப்படாதே, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய திட்டத்துக்குட்பட்டவர்களை சேர்த்துக் கொள்ள பயப்படாதே. பயப்படாதே, நற்செய்தி உனக்கு நேராய் வருகிறது.
நீ அதை அனுபவித்து விட்டு மற்றவர்களுக்கும் மேய்ப்பர்களைப் போல பறைசாற்று. ஹல்லேலூயா. அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம் அப்பா. இந்த மகிழ்ச்சியான இந்த ஆராதனைக்காய் நன்றி. இயேசு உலகத்தில் வந்து பிறந்தது பரலோகத்துக்கு மகிழ்ச்சி, பூலோகத்துக்கு மகிழ்ச்சி. இன்றைக்கு இயேசு எங்கள் உள்ளத்தில் பிறந்தது எங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி. ஆமேன். பயப்படாதே என்ற வார்த்தையை தந்து எங்களை திடப்படுத்தினதற்காக இன்னும் அதிக மகிழ்ச்சி அடைகிறோம் அப்பா. ஆமேன். நாங்கள் உம்மை சுமந்து சாட்சியாய் வாழ்வதில் இனி பயப்பட மாட்டோம். உம்மை சுமக்கின்ற பிள்ளைகளோடு நின்று ஆதரித்து உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதில் நாங்கள் பயப்பட மாட்டோம். உம்மை பற்றி மற்றவர்களுக்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கிறதில் நாங்கள் பயப்பட மாட்டோம். இந்த அனுபவங்களில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் திடப்படுத்தி தைரியப்படுத்தி எழுப்பி வழிநடத்தும் கர்த்தாவே, உமக்கு மட்டும் நாங்கள் பயப்பட உதவி செய்யும். மனிதனுக்கும் சாத்தானுக்கும் பயப்படாமல் இருக்க உதவி செய்யும். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை ஒவ்வொருவர் வாழ்விலும் செய்வீராக. கிறிஸ்து பிறப்பு பண்டிகை என்று சொல்லி கிறிஸ்துவில் மகிழாமல் கிறிஸ்துவின் பெயரால் மற்ற பல காரியங்களிலே மகிழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். அவர்களெல்லாம் இயேசுவை சுமக்கின்ற மரியாள்களைப் போல மாற்றப்படத்தக்கதாய் உள்ளங்களில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படியாய் இந்நாட்களில் நீர் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் என்று சொல்லி குடித்து வரித்து குமாளம் அடித்து தானும் கெட்டு குடும்பத்தின் சந்தோஷத்தையும் கெடுக்கின்ற பலர் உண்டு தகப்பனே. இப்படி போதைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற மக்களை விடுவியும் என்று உம்மை பார்த்து கெஞ்சுகின்றோம். கிறிஸ்துமஸ் என்று சொல்லி பணங்களை வீணடிக்கிறவர்கள் உண்டு தகப்பனே. அப்பா, எல்லாருடைய உள்ளத்திலும் நீர் எளிமை கோலமாய் ஏழ்மை கோலமாய் வந்ததை உணர்த்தும்படி ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வந்திருக்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வாதத்தோடு அனுப்பும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.